வணக்கம் இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாயால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட சிறுமி ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு தகவல் இலங்கையில் பேருந்தில் சென்ற பெண்ணுக்கு நடந்த பதைப்பதைக்கும் சம்பவம் இலங்கையில் முன்னாள் இராணுவ ஒருவரால் பெண்களுக்கு நேர்ந்த கொடூரம் பிள்ளையான் வழக்கில் நீதிபதிகள் மாற்றம் நாடாளுமன்றில் சாணக்கியன் வெளியிட்ட பல தகவல்கள் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் இருபத்தி எட்டு நிமிட காணொளி வெளியிட்ட சஹ்ரான் ஞாபகப்படுத்தும் சரத் வீரசேகர சனல் நான்கு ஆவணப்படம் குறித்து சர்வதேச விசாரணைக்கு வலியுறுத்தும் விஜயதாச ராஜபக்ஷ கோட்டா பயவின் ஆட்சியை அளித்தவர் யார் தெரியுமா காலம் கடந்து வெளிவரும் தகவல் அசாத் மௌலானா மற்றும் ஒரு சஹ்ரான் ஒப்பிடும் முஸ்லிம் அரசியல்வாதி கொக்கு தொடுவாய் புதைகுலி அகழ்வில் இன்று வெளிப்பட்ட தடயங்கள் ராஜபக்ஷக்கள் மீது குற்றம் சுமத்தாதே கொழும்பில் போராட்டத்தில் குதித்த தேரர் பதினைந்து வயது சிறுமி வன்புணர்வு பதற்றமடைந்த சந்தேகநபர் நபர் செய்த செயல் ஜாழ்பாணத்தில் மூவர் கைது இனி தொடர்வன விரிவான செய்திகள் தாயால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட சிறுமி தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குருநாகல் அலகொலதெனிய மோதர் வர்த்தையில் வசிக்கும் நான்கு வயதான சிறுமி தாய் மற்றும் தாத்தாவினால் கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டதாக வெளியான செய்தி தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு அவதானம் செலுத்தியிருந்தது குறித்த செய்தி உண்மை என பிராந்திய செயலகத்தின் சிறுவர்ணன் நடத்தை உத்தியோகத்தர் ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு தகவல் அறிவித்துள்ளார் சித்திரவதைக்கு உள்ளான குழந்தை மீட்கப்பட்டு தேவையான மருத்துவ அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளது அத்துடன் குழந்தையின் பாதுகாப்புக்காக மேலதிக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நன்னடத்தை அதிகாரி உறுதி செய்துள்ளார் இதற்கமைய தற்போது குழந்தை நலமுடன் இருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அம்பலாந்தோட்டையில் பேருந்து ஒன்றில் பயணித்த பெண் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மடையமலந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் காயமடைந்த பெண் சிகிச்சைகளுக்காக அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் பேருந்தில் பயணித்த பொழுது அதே பேருந்தில் வலுக்கட்டாயமாக ஏறிய நபர் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மொரந்துடுவ பிரதேசத்தில் வலானா ஊழல் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர் என கூறி போலி அடையாள அட்டையை காண்பித்து பல பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்தவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குறித்த நபர் பெண்களிடம் தங்க நகைகள் மற்றும் பணத்தையும் சந்தேக நபர் கொள்ளையடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நபர் குருநாகல் வீரம்புகர பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் முன்னாள் இராணுவ சிப்பாய் எனவும் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ஹங்வெல்ல தெடிகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மையில் வெளிவந்துள்ள சில குரல் பதிவுகளை பார்க்கும்போது இலங்கையில் நீதித்துறை தொடர்பாக பாரிய சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சனல் நான்கு வெளிப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் ஒரு கொலையாளியை வெளியில் கொண்டு வருவதற்காக நீதிபதிகளை மாற்றியதாக இந்த குரல் பதிவில் தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளையானின் வழக்கில் நீதிபதியாக இருந்த நீதிபதியை மாற்றி புதிய நீதிபதியை நியமித்ததன் மூலமே அவர் வெளியாகியமை குறிப்பிடத்தக்க விடயம் உண்மையிலேயே நீதித்துறைக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் அமைச்சர் என்ற ரீதியில் இதற்கு நீங்கள் பதில் கூற வேண்டும் இதில் உங்களது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காணொளியில் தெரிவிக்கின்ற விடயங்களை நாடாளுமன்றத்தில் ஒளிபரப்பு செய்வதற்கான முயற்சியை நான் எடுக்க விரும்புகின்றேன் முக்கிய அரச புலனாய்வாளர்களின் அறிக்கையின்படி ஆதாரங்கள் அனைத்தும் பிள்ளையானுக்கு எதிராக இருந்ததன் காரணமாக புலனாய்வு அதிகாரிகளும் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சனல் நான்கு இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவல்கள் பொய்யானவை எனவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான சனல் நான்கு இணையத்தில் வெளியிடப்பட்ட காணொளி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சனல் நான்கு இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவது இது முதல் தடவை அல்ல சனல் நான்கு இலங்கை தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆகிய காலப்பகுதிகளில் வெளியிட்ட பல காணொலிகள் பொய்யானவை என்பதை நான் ஜெனிவாவில் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளேன் ஜெனிவா கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை தொடர்பில் பொய்யான காணொலியை சனல் நான்கு தற்போது வெளியிட்டுள்ளது சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு எதிராக செயற்படுபவர்களுக்கு இது சிறந்த வாய்ப்பாக அமையும் என்பதனை வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் குறித்த விசாரணையானது சர்வதேச விசாரணையாக இருக்கும் என்றும் உள்நாட்டு விசாரணையாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் மாநாட்டின் போது உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகள் குறித்து சனல் நான்கு அம்பலப்படுத்தியதில் சந்தேகம் இருப்பதாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த பிரித்தானிய தொலைக்காட்சி அலைவரிசை புலம் பெயர்ந்தோருக்கு ஆதரவானது என்றும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வன அதுரலிய ரத்னதேரர் தவறான ஆலோசனைகளை வழங்கி அந்த அரசாங்கத்தை அளிக்க முயன்றதாக சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் திருமதி டயானா கமகே குற்றம் சாட்டியுள்ளார் அந்த அரசாங்க காலத்தில் கரிம கழிவுகளை கொண்டு வந்து முழு நாட்டையும் அளித்தவர் ரத்னதேரர் எனவும் அவர் குற்றம் சுமத்தினார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டிருந்த அந்த சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு உர கொள்கை ஒரு தீர்க்கமான விளைவை கொடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னால் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானாவை இன்னுமொரு சஹ்ரானென கூற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹலீம் குறிப்பிட்டார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அசாத் மௌலானாவை இன்னுமொரு சஹ்ரான் என்றே கூற வேண்டும் அவர் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு மௌலானா என்ற பெயரை வைத்துக்கொண்டு நூற்றுக்கணக்கான நூற்று கணக்கான உயிர்களை காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட்டு நான்கு வருடங்களின் பின்னர் தற்போது வாய் திறந்துள்ளார் சனல் நான்கு விவகாரத்தின் பின்னர் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் குழப்பமடைந்து ஒவ்வொருவர் ஒவ்வொரு விடயத்தை கூறுகிறார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்விடத்தில் எலும்பு கூடுகளுடன் துப்பாக்கிச் சன்னங்கள் என சந்தேகிக்கப்படும் உலோக துண்டுகள் காணப்படுவதாக முல்லைத்தீவு மாவட்ட விசேட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்தார் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது இரண்டாவது நாளாக இன்றைய தினம் இடம்பெற்று இன்றைய அகழ்வு பணியானது நிறைவடைந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாவது நாளாகவும் இன்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு நடைபெற்றிருந்தது இதன்போது மேலதிகமான மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவை தொடர்ந்தும் நாளை அகழ்ந்தெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவின் சனல் நான்கு அலைவரிசையில் ராஜபக்ச மற்றும் சில பாதுகாப்பு தலைவர்களின் தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்ட செய்தி நிகழ்ச்சியை ஒளிபரப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசத்தை கட்டியெழுப்பும் மற்றும் நல்லிணக்கத்திற்கான இயக்கம் இன்று பிற்பகல் போராட்டம் நடத்தியது இந்த போராட்டமானது இன்று பிற்பகல் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றது கடும் மலைக்கு மத்தியிலும் இயக்கத்தின் உறுப்பினர்கள் பிக்குகள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை போஷிக்காதே சனல் நான்குக்கு எதிராக எழுந்திரு சனல் நான்கின் சதியை தோற்கடிப்போம் நல்லிணக்கத்தை பிரித்தானியா வெறுக்கிறதா உள்ளிட்ட பல பதாகைகளை ஏந்திய வண்ணம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு எதிராக தமது அமைப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவில்லை எனவும் சனல் நான்கு ஊடகத்தின் நடவடிக்கைகளை மாத்திரம் எதிர்ப்பதாகவும் இயக்கத்தின் உறுப்பினரான உடுகல்லே ஸ்ரீ ஜின்னானந்த தேரர் தெரிவித்துள்ளார் பதினைந்து வயதான சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது சட்டை பின்கள் இரண்டை விழுங்கியுள்ளார் இந்த சம்பவம் பொத்துப்பிட்டிய காவல் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது இதனை அடுத்து ரத்னபுரி வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தன்னுடைய தவறான மனைவியின் மகளை வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு புதன்கிழமை அழைத்து காவல்துறையினர் விசாரித்துள்ளனர் முறைப்பாட்டை விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருந்த போதே சந்தேக நபர் பதற்றமடைந்துள்ளதால் பின்களை விழுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜ்பாணத்தில் இன்றைய தினம் மூன்று பேர் காவல்துறை மற்றும் விசேட படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் விற்பனை செய்யும் நோக்குடன் உயிர்கொல்லி போதி பொருளான ஹெரோயினை எடுத்து வந்த கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று மாலை ஆறு மணியளவில் அளவில் ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் வைத்து சிறப்பு படையினரால் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் முப்பத்தி மூன்று கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் கொழும்பு தொட்டலங்க பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டவர் ஆவார் இதேவேளை நெல்லியடி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் வாள்களுடன் நடமாடிய ஒருவர் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார் இன்று மாலை அதே இடத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டாரென மேலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன